வணக்கம். இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. ராதா மேம் கிளாஸ்ல எப்பவுமே ஒரு புதுமை இருக்கும். ஏதாவது புதுசா சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது புதுசா செய்ய சொல்லுவாங்க, யோசிக்க வைப்பாங்க, ஏதாவது ஒன்னு வித்தியாசமா கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்படிதான் கடைசியா அவங்க பாடம் நடத்த வந்தப்போ கிளாஸ் ரூமே கிச்சனா மாத்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி அதை செஞ்சாங்க அப்படின்றத அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் இன்றைய அத்தியாயத்துல கேட்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். டேய், டீச்சர் என்னமோ கொண்டு வந்துட்டாங்கடா, என்னடா அது? ஏய், எனக்கு ஒன்னும் தெரியல, உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியல, டீச்சரே என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன சத்தம்? இப்ப எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ண காட்டுவேன். எதுக்காக இப்ப ராதா மேம் அடுப்பு, டம்ளர், ஸ்பூன், வாட்டர் பாட்டில்ஸ், ரெண்டு பேக்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க? நாம எல்லாரும் கிளாஸ்ல தூங்காம பாடம் கவனிக்கிறதுக்காக ராதா மேம் டீ போட்டு தர போறாங்க போல. அமைதியாயிரு சந்தோஷ், இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாரு. ராதா மேம் உன்னை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, அன்னைக்கு இருக்கு உனக்கு. அந்த லாஸ்ட் ரெண்டு பெஞ்சில் என்ன சத்தம்? சந்தோஷ் இங்க வா. அட கடவுளே, இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள மாட்டானே. இப்ப நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ அத அப்படியே எல்லார் முன்னாடியும் செஞ்சு கட்டணும், சரியா சந்தோஷ்? ஓகே மேம். அந்த டம்ளர் எடுத்து அதுல தண்ணியை நிரப்பு. நிரப்பிட்டேன் மேம். நிரப்பிட்டியா? இப்போ அந்த உப்பு பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கலக்கு. இடத்துக்கு போகலாம்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் கிளாஸ்ல யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம சந்தோஷ் சரியா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அமைதியா இருங்க, சந்தோஷ் செஞ்சதுல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. யார் அதை செய்ய வரா? டீச்சர் நான் வரேன். டீச்சர் நான் வரேன். டீச்சர் டீச்சர் நானு. டீச்சர் நானு. சுதா நீங்க வாமா, மிச்சத்தை நீ செய் பாக்கலாம். ஓகே மேம். சுதா, இப்ப இந்த தண்ணில இருந்து உப்பையும் மண்ணையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? இந்த வடிகட்டிய வச்சு மண்ணை தனியா எடுத்துடலாம். ஆனா எப்படி மேம் தண்ணியில இருந்து உப்பு பிரிக்க முடியும்? வடிகட்டிய வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்ட. இது எல்லாத்தையும் வடிகட்டில ஊத்தி மண்ணு பிரிச்சாச்சு. இப்ப டம்ளர்ல என்ன இருக்கு? உப்பும் தண்ணியும் இருக்கு மேம். சரியா சொன்னேன். இப்ப இந்த அடுப்பு ஆன் பண்ணி அதுல பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துல இந்த உப்பு தண்ணிய ஊத்துறேன். மேம் எதுவும் சமைக்க போறாங்களோ? சந்தோஷ், இப்ப பேசாம இருக்கலைனா நீதான் வந்து செய்யணும். மேம் தண்ணிலாம் நீராவியா போது. இதுக்கு பேர் தான் ஆவியாதல் நிகழ்வுன்னு சொல்லுவோம். மேம் இந்த பாத்திரத்துல வெள்ள வெள்ளையா ஒட்டிருக்கு, இதெல்லாம் என்ன மேம்? நல்லா கவனிச்சிருக்கிற சுதா, இதுதான் உப்பு. உப்பு ஆவியாகாது, தண்ணில கலந்திருக்கிற உப்ப இப்படிதான் பிரிக்கணும். சரி சுதா, நாம இப்ப யூஸ் பண்ண இந்த உப்பு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? கடல் தண்ணில இருந்து மேம். ஓ, கடல் தண்ணில இருந்து இப்படிதான் உப்ப பிரிக்கிறாங்களா? சுதா, நாம இப்ப பயன்படுத்தின இந்த உப்பு கடல் நீரை ஆவியாக்கி தயாரிச்சதுதான். கடல் நீரை ஆவியாக்கி எப்படி உப்பு தயாரிக்கிறாங்கன்னு கொஞ்சம் உப்பை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க சாப்பிடும் போது உங்க சாப்பாட்டுல கலந்திருக்கிற உப்பு இப்படிதான் தயாராகுங்கிறத நீங்க மறக்கவே கூடாது, சரியா? இப்ப சரியா புரிஞ்சது மேம், மறக்கவே மாட்டோம். ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை பிரிக்கிறது சுவாரஸ்யமான வேலை தான். கடல் நீர்ல இருந்து உப்ப பிரிச்சு எடுக்கிற மாதிரி நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை பிரிச்சு பாத்திருக்கீங்களா? அதை எப்படி பிரிக்கிறாங்க, எதுக்காக பிரிக்கிறாங்கன்னு நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எழுதிட்டு வாங்க, சரியா? ஓகே மேம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். பொருட்களை பிரிக்க உங்களுக்கு தெரிஞ்ச செயல்முறைகளை எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.